Hey guys, this is Subraj Rajan. Today நாம என்ன பார்க்க போறோம் அப்படி பாக்கும்போது நாம வந்து நிறைய இடத்துல படிச்சிருக்க முடியும் இல்ல வந்து யாராச்சும் சொல்லிருப்பாங்க கண்டிப்பா ஓகேவா என்ன விஷயம்னா இந்த ஒரு வெதர் இல்ல வந்து கிளைமேட் அப்படிங்கிற விஷயம்னா நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா சொல்லி நினைச்சிட்டு இருப்போம் இந்த வெதரும் கிளைமேட்டும் வந்து ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சிருப்போம் இல்ல வந்து கண்டிப்பா இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இது என்னடா ரெண்டுமே வெதர்னு சொல்றாங்க கிளைமேட்னு சொல்றாங்க ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒன்னா வந்து உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இல்ல வந்து பார்த்தோம்னா நீங்க ரெண்டுமே அதை ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கலாம் இல்ல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சாலுமே வந்து யாராச்சும் உங்களுக்கு கேக்குறாங்க இந்த மாதிரி ஒரு வெதர் இல்ல கிளைமேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்லப்பா அப்படின்னா என்னன்னு சொல்லு பார்க்கலாம் ஒரு டிஃபரன்ஸ் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க நம்ம வந்து அப்ப வந்து கொஞ்சம் அப்படி கன்ஃபியூஸ்ல வந்து பார்த்தோம்னா சொல்ல முடியாத மாதிரி இருக்கும் சோ அப்படி நீங்க இருந்தீங்கன்னா நானும் அப்படி இருந்திருக்கேன் சோ அப்படி நீங்க இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது நான் ஏற்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது ஓகேங்களா சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்க்கும்போது இந்த வெதர் கிளைமேட் அப்படின்னா என்னது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது அதே சமயத்துல இந்த வெதர் கிளைமேட்னால ஒரு சாதாரண மனிதனோட வாழ்க்கையில அதாவது நானா இருக்கலாம் இல்ல நீங்களா இருக்கலாம் ஒரு சாதாரண மனிதனோட வாழ்க்கையில என்ன இம்பாக்ட் வந்து இந்த வெதரும் கிளைமேட்டும் ஏற்படுத்துது அப்படிங்கறத பார்க்க போறோம் சிம்பிளா சொல்ல போனா வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து எப்படி வாழணும் அப்படிங்கறதே வந்து பார்த்தோம்னா அந்த வெதரும் கிளைமேட்டும் வந்து முடிவு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் கண்டிப்பா நம்ம எல்லாமே நம்ம டீட்டெயிலா அந்த வீடியோல பார்க்க முடியும் கண்டிப்பா ஒரே விஷயம் என்ன வந்து நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட அப்படி இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு புரியும் உண்மையுமே ஓகேங்களா ஏன்னா வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் பட் அந்த சின்ன டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் உண்மையுமே கொஞ்சம் நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க நல்லா கான்சென்ட்ரேட்டா அந்த வீடியோ நீங்க பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சரி காய்ஸ் பார்க்கலாம் லெட்ஸ் கைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது வெதர் அதாவது தமிழ்ல சொல்லணும் வந்து பார்த்தோம்னா வானிலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெதரை பத்தி படிக்கிற ஒரு படிப்புக்கு நேம் என்ன ஒரு சப்ஜெக்ட் நேம் என்னன்னு பார்க்கும்போது மீட்டியரலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வானவியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நீங்க வந்து பார்த்தோம்னா நீங்க வீட்டில் இருக்க முடியும் வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க ஓகேங்களா ஸோ நீங்க வந்து என்ன பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து நீங்க அப்படியே ஒரு மொபைல் போன்ல பார்த்துருந்தீங்கன்னா மொபைல் போன் எடுத்துட்டு நீங்க வந்து பார்த்தோம்னா எந்திரிச்சு வெளியே வாங்க வீட்டை விட்டு வெளியே வந்து நீங்க ஒரு வானத்தை பாருங்க இல்ல வந்து உங்க வீட்டுல வந்து ஒரு டெரஸ் இருக்குது ஒரு மொட்டை மாடி இருக்குது அப்படிங்கும் போது ஒரு மொட்டை மாடிக்கு வந்துட்டு பார்த்தோம்னா இந்த ஒரு காற்று மண்டலம் இருக்கு இல்லையா மேல வந்து ஒரு காற்று மண்டலம் இருக்குது வானத்தை பாருங்க சிம்பிளா சொல்ல போனா ஒரு வானத்தை பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க ஓகேங்களா சோ உங்க வீடு என்னது இந்த உலகத்துல வந்து நிறைய வீடுகள் இருக்கும் நிறைய வீடுகள் இருக்கும் ஓகே நிறைய இடம் இருக்கும் நிறைய வீடு இருக்கும் சோ உங்க வீடு வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இந்த உலகத்துல வந்து பார்த்தோம்னா உங்க வீடு வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ் அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து பார்த்தோம்னா நீங்க இந்த ஒரு செகண்ட்ல நீங்க வந்து வெளியே வந்து இந்த வளிமண்டலத்தை பாக்குறீங்க இந்த அந்த ஒரு காற்று மண்டலத்தை பாக்குறீங்க இந்த ஒரு வானத்தை பாக்குறீங்க அப்ப வந்து பார்த்தோம்னா அந்த கண்டிஷன் எப்படி இருக்குது அந்த அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க பாக்குற பங்கு வச்சுக்கலாம் அப்ப வந்து பார்த்தோம்னா ஒரு மழை பெய்யலாம் இல்ல வந்து ஒரு வெயில் அடிச்சுட்டு இருக்கலாம் ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா வெதர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல அது உங்க வீடா இருக்கலாம் இல்ல நான் இருக்கிற இந்த வீடாவும் இருக்கலாம் ஸோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல அதாவது இந்த டைம் இந்த ஒரு செகண்ட்ல அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்குது அந்த அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ் அதாவது அந்த ஒரு காற்று மண்டலம் அந்த ஒரு வானம் வந்து எப்படி இருக்குது அந்த ஒரு இடம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கறத வந்து பார்த்தோம்னா வெதர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு வானிலை அதாவது வெதர் அப்படின்னு சொல்லும் போது இந்த வெதர் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டாட்டிக்கான விஷயம் கிடையாது ஒரு நிலையான விஷயம் கிடையாது ஒரு வியக்கத்தக்க வகையில இல்ல வந்து ஒரு ஏழாகுடமா வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு வெதர் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் ஓகேவா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் இதுதான் வந்து பார்த்தோம்னா டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் அது எப்படி சேஞ்ச் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லி முன்னே சொல்லியிருப்பேன் இல்லையா இந்த உலகத்துல வந்து உங்களோட வீடு இல்ல நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்களோ அது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு இடம் ஒரு சின்ன ஒரு இடம் ஒரு இடம் ஓகேங்களா சோ அப்படி இருக்கும்போது அந்த இடம் வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த ஒரு செகண்ட்ல நீங்க வந்து வெளியே வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஒரு மாதிரி இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தோம்னா ரொம்ப அப்படியே வெயில் அடிச்சுட்டு இருக்கலாம் பயங்கரமா நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது இல்ல வந்து நைட்டா இருந்துச்சுன்னா வந்து பார்த்தோம்னா நார்மலா வெயில் அடிக்கல பட் எந்த ஒரு மழையும் வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் கழிச்சோ ஒரு அரை மணி நேரம் கழிச்சோ வந்து பார்த்தோம்னா அப்படியே வந்து பயங்கர மழை அங்க பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது
சோ இதான் வந்து பாத்தோம்னா அந்த வெதர் அப்படியே சேஞ்ச் ஆகும். அப்படி ஒரு கொஞ்ச நேரத்திலேயே வந்து பாத்தோம்னா ஒரு வியக்கத்தக்க வகையில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னன்னா இப்பதான் வந்து பாத்தோம்னா ஒரு ரொம்ப ஹீட் அடிச்சா ஹீட்டா இருந்துச்சு, ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமா இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி தான் வெதர் வந்து பாத்தோம்னா வந்து ட்ரெமெண்டஸா வியக்கத்தக்க வகையில பாத்தோம்னா வந்து மழை சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கறதான் வந்து பாத்தோம்னா வெதர் வந்து வெதரோட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு குவாலிட்டி ஓகேவா. ஸோ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்தில் உங்களோட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 நிமிஷமோ ஒரு மணி நேரமோ கழிச்சு வேறுபடலாம். அதே சமயத்தில் உங்கள் வீடு இருக்குது, உங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ், உங்கள் வீட்டிலிருந்து பார்த்தோம்னா வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில், கொஞ்ச தூரத்துலேயே ஒரு 2 கிலோமீட்டரோ 1 கிலோமீட்டர் தூரத்தில் கூட வந்து பார்த்தோம்னா, ஸோ மினிமம் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வச்சுக்கலாமே, ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தோம்னா உங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தோம்னா அங்க இருக்கிற ஒரு வெதர் உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்லா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சூரியன் நல்லா அப்படியே கொளுத்திட்டு இருக்குது, அப்படியே டெம்பரேச்சர் ரொம்ப வந்து அப்படியே பயங்கரமா அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டுல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து அப்படியே கூலிங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. சோ அப்படி அப்படிங்கிற மாதிரி நடக்கலாம், உங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு சேஞ்ச் ஏற்படலாம், சீக்கிரமாக சேஞ்ச் ஏற்படலாம். பட் உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெப்பமா இருக்கும்போது கூட இன்னும் கொஞ்சம் ஆனா அங்க வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெதரோட ஒரு கண்டிஷன், எப்பயுமே வந்து வானிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெதர் அப்படிங்கிறது. காய்ஸ் இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா வெதர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த வானிலை அந்த வெதர் வந்து மாற்றமாகுது இல்லையா, எப்படி எப்படிலாம் மாற்றமாகும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம வந்து கிளைமேட்டை பற்றி பேச ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம்னா வந்து ஒரு ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மழை பெய்யறதுன்னு சொல்லும் போது ரொம்ப வந்து மழை பெய்யற மாதிரி இருக்கலாம், இல்லை வந்து மழை பெய்கின்ற அந்த ஒரு அறிகுறி மட்டும் இருக்கும் இல்லையா, மழை பெய்யற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். அப்புறம் வந்து டெம்பரேச்சரை பெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப வந்து வெப்பமா இருக்கலாம், ரொம்ப வந்து சூரியன் வந்து அப்படியே பயங்கரமான ஒரு வெப்பத்தை வெளியிட்டு இருக்கலாம், இல்ல வந்து ரொம்ப குளிராகவும் இருக்கலாம், இல்ல வந்து ரொம்ப நார்மலான வெப்பமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வெதர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஒரு ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஈரப்பதம், அந்த காற்றுல வந்து ஈரப்பதம் வந்து அப்படியே ஜில்லுன்னு இருக்கும், ஒரு டைம்ல அப்படியே நின்னம்னா வந்து ரொம்ப நேரம் நிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, ஈரப்பதமா அப்படியே ஜில்லுன்னு இருக்கும், ஒவ்வொரு டைம் நார்மலாகவும் இருக்கும், இல்லாமல் ரொம்ப ஹீட்டாகவும் வந்து காத்தடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஏர் ப்ரெஷர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் ஓகேவா, ஒரு வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஏர் ப்ரெஷர் வந்து கம்மியாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம். நம்ம ஏர் ப்ரெஷரை பத்தி ஃபர்ஸ்ட்டே வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் ஓகேவா, அந்த குக்கர் இருக்கு இல்லையா, குக்கர் வந்து எப்படி வந்து இயங்குறது சாப்பிட்றோம்ல குக்கர், ஸோ அந்த குக்கர் வந்து எப்படி வந்து சாப்பாடு செய்யறோம் இல்லையா, ஸோ அந்த குக்கர் வந்து எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா ஏர் ப்ரெஷரை பத்தி ஃபுல்லாக வந்து நான் சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் பார்க்கல அப்படிங்கும்போது உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நான் வந்து ஐகானில் தரேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்க்க முடியும். நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஏர் ப்ரெஷர் தான் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து மேலே போக போக வந்து பார்த்தோம்னா அங்கே ஏர் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், நம்ம கீழே போக போக வந்து பார்த்தோம்னா ஒரு மலைக்கு மேலே ஏறணும்னா நம்ம வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், கீழே போனால் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி ஏர் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கலாம் கம்மியாக இருக்கும். Guys, wait. நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் வந்து இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து பார்த்தேன் ஓகேங்களா. என்ன மிஸ்டேக்னா ஏர் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதாவது காற்று அழுத்தம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து மேலே போக போக ஒரு ஹைட் ஏற ஏற பார்த்தோம்னா வந்து மலைக்கு மேலே போயிட்டு இருக்கோம், இல்லை வந்து ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம், இல்லை ஒரு டவர் மேலே ஏறுறோம் அப்படிங்கும்போது, ஸோ ஹைட் ஏற ஏற வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து ஏர் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும், கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கும். நம்ம கீழே போக போக நம்ம வந்து நிலத்தில் நிற்கிறோம், நிலத்துக்கு அடியில் போனாலும் சரி கீழே போக போக வந்து பார்த்தோம்னா ஏர் ப்ரெஷர் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் கரெக்ட் பண்ணிக்கோங்க, போனால் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி ஏர் ப்ரெஷர் வந்து அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு விண்டு, ஒரு காற்று வந்து பலத்த காற்று அடிக்கலாம், இல்லை வந்து காற்றே அடிக்காமல் ஒரு நிசப்தமாக ரொம்ப காமாக இருக்கும் ஒவ்வொரு டைம்லாம், ஸோ அந்த மாதிரியும் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு கிளவுட்ஸ், ரொம்ப வந்து மேகமூட்டமாக இருக்கலாம், மேகமூட்டம் வந்து கருமேகங்கள் இருக்கலாம், இல்லை வெள்ளை மேகங்கள் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், இல்லை அதை பேஸ் பண்ணி வந்து வெதர் வந்து சேஞ்ச் ஆகும், இல்லை வந்து மேகமூட்டமே இல்லாமல் அப்படி கிளியராக இருக்கும், அப்படியே வந்து வானம் வந்து எப்படி தெரியுமோ அப்படியே வந்து ஒரு ஒரு ஸ்கை ப்ளூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ப்ளூ கலரில் வந்து பார்த்தோம்னா அப்படியே இருக்கும், கிளியராக இருக்கும், ஸோ அப்படியும் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சன்ஷைன்னு சொல்ல முடியும், சன்ஷைன்னா ஒரு சூரியனோட அந்த ஒளி வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கும், சன்ஷைன் அதிகமாக இருக்கும், ஒரு டைம் வந்து டிம்மாகவும் இருக்கும், ரொம்ப கம்மியாகவும் இருக்கும், ரொம்ப அதிகமாக அப்படியே லைட் வெளிச்ச மாதிரி அடிச்சுட்டு இருக்கும், ஒரு டைம் ரொம்ப டிம்மாகவும் இருக்குன்னு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு வெதர் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து கிளைமேட் அப்படின்னு என்ன பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ கிளைமேட்னா என்ன வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி தான் இப்போ வந்து உங்கள் வீடு இருக்குது, ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குது, ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து பார்த்தோம்னா ஒரு டைம் பீரியட் இருக்கும் இல்லையா, ஒரு டைம் பீரியட்னா வச்சுக்கோங்களேன் மினிமம் உங்கள் வீட்டில் வந்து மினிமம் ஒரு 35 வருஷம், லாஸ்ட் ஒரு 35 வருஷம் இல்லைன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சுருவோங்களேன்,
இன்னையில இருந்து பார்த்தா வந்து மினிமமா ஒரு குறைஞ்சபட்சமா 35 வருஷம் இல்ல 40 வருஷம் 50 வருஷம் கூட வந்து கணக்கிடுவாங்க. அத்தனை வருஷத்துக்கு பார்த்தா வந்து உங்க வீடு உங்களோட ஏரியால வந்து பார்த்தா எப்படி வந்து வெதர் இருக்குது அப்படின்னு பாப்பாங்க. வரிசையா வந்து பார்த்துட்டு அதை வந்து நோட் பண்ணிட்டே வருவாங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டே வருவாங்க. ஒவ்வொன்றிலையும் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா வந்து சிஸ்டமேட்டிக்னா என்னது, ஒரு கண்டினியூஸா ரொம்ப கான்சன்ட்ரேட்டா ரொம்ப சீரியஸா வந்து அந்த விஷயம் அந்த ஒரு வெதர் வந்து ஒரு 35 வருஷத்துக்கு மினிமம் ஒரு 35 வருஷத்துக்கு வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு ஏரியால உங்க வீடு இருக்குன்னா உங்க வீட்டுல உங்களோட ஏரியால வந்து ஒரு 35 வருஷத்துக்கு வந்து எப்படி இருக்குது தினமும் வந்து அப்படி சிஸ்டமேட்டிக்கா வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. வெதர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டே வருவாங்க, பார்த்துட்டு ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து உங்க வீடு இருக்கா அந்த ஏரியால வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் ஒரு 35 வருஷத்துல எப்படி எல்லாம் வந்து வெதர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்துருக்குன்னு பார்த்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு ஆவரேஜா, ஓகேங்களா. ஸோ இந்த மாசம் இருக்குது, இந்த மாசத்துல இருந்து இந்த மாசம் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இல்லை வந்து இந்த ஒரு டைம் பீரியட் இந்த ஒரு டைம்ல இருந்து இந்த ஒரு டைம் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜா வந்து இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. அதுதான் வந்து வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, சீசன்ஸ், வின்டர் சீசன், சம்மர் சீசன், இந்த மாதிரி ஆட்டம் சீசன், அந்த மாதிரி ஸ்ப்ரிங் சீசன், இந்த மாதிரி சீசன் பார்க்குறோம் இல்லையா, குளிர்காலம் கோடைக்காலம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. கிளைமேட் இப்படி தான் இருக்கும், இந்த ஒரு மாசத்துலேருந்து இந்த ஒரு மாதம் வரைக்கும் கிளைமேட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஒரு லாஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 35 வருஷமா வந்து அப்படியே வந்து வெதர் இருக்கு இல்லையா, ஒரு வானிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கணக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு ஆவரேஜா வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு காலகட்டத்தில் இதுதான் இதுதான் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த ஒரு நேம் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு மாசத்துக்கோ அந்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கோ வந்து ஒரு நேமா வச்சிருவாங்க, ஒரு கோடை காலம் அப்படின்னு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு இப்போ நம்ம மே மாசத்துல நம்ம இருக்கும், இந்த விட நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு மே மாசம் அப்படிங்கும் போது இது வந்து ஒரு கோடை காலத்துல வரும், ஓகேங்களா. ஸோ கோடை காலத்துக்குள்ள தான் வந்து இந்த ஒரு மே மாசம் வரும். பட் என்ன வந்து கோடை காலம் என்னது ரொம்ப வெப்பம் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான், இந்த ஒரு கிளைமேட் என்னது ரொம்ப வெப்பம் அடிக்கும், இந்த ஒரு மாசத்துல ரொம்ப வெப்பம் அடிக்கிற கிளைமேட் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தமா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ரொம்ப வெப்பம் மட்டுமா அடிக்குதா, மழையெல்லாம் பெய்யறதே இல்லையா அப்படிங்கிறது கேட்டால் வந்து மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, நீங்க பார்க்க முடியும். ஸோ நேற்று நைட் கூட மழை பெஞ்சிருக்கலாம், இல்ல ஒரு ரெண்டு நாள் மட்டும் வந்து மழை பெஞ்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது எல்லா விஷயமும் நடக்கும், ஒரு மழையும் பெஞ்சிருக்கு ஒரு காத்தும் அடிக்குது அப்படிங்கும் போது எல்லா விஷயமும் நடக்கும். பட் என்ன வந்து லாஸ்ட் ஒரு 35 வருஷத்துல கணக்கெட்டும் போது பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு மாசத்துல ஒரு மே மாசம் இல்லை ஏப்ரல் மாசத்துல வந்து பார்த்தோம்னா ஏப்ரல் மேல வந்து பார்த்தோம்னா அதிகபட்சமா வந்து பார்த்தோம்னா வெயில் தான் அடிச்சிருக்கும், ஓகேவா. ஸோ அதிகபட்சமா வெயிலோட தாக்கம் தான் அதிகமா இருக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா ஆவரேஜா. ஸோ இந்த ஒரு காலகட்டத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு கிளைமேட் அப்படின்னு ஒரு என்ன சொல்றது ஒரு கோடை காலம் ஒரு சம்மர் சீசன் சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு கிளைமேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மற்றபடி பார்த்தோம்னா மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வரும், அந்த வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு கொஞ்சம் வந்து மழை பெய்யும் கொஞ்சம் வந்து காத்தடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதிகபட்சமா வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு சீசன்ல இந்த ஒரு கிளைமேட்ல வந்து பார்த்தோம்னா ஒரு வெப்பம் தான் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா வந்து ஆவரேஜா அதுதான் அதிகமா இருக்குது. இந்த லாஸ்ட் 35 வருஷம் கணக்கிட்டும் போது பார்த்தோம்னா வெதர்ஸ் எல்லாம் லாஸ்ட் ஒரு 35 வருஷத்துல நம்ம வந்து அந்த வானிலை எப்படி இருக்குன்னு கணக்கிட்ட போது பார்த்தோம்னா இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா அந்த மே மாசம் ஏப்ரல் மாசத்துல வந்து பார்த்தோம்னா வெப்பம் மட்டும்தான் அதிகமா இருந்திருக்கு, மற்றெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து கணக்கிட்டு வச்சிருப்பாங்க. இதுதான் மேட்ரு. அப்படிங்கும் போது நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு வெதர் இருக்கு இல்லையா, வெதர் வந்து பார்த்தோம்னா சேஞ்ச் ஆச்சுன்னா அடிக்கடி சேஞ்சாகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து பார்த்தோம் அது கிளைமேட்டையும் சேஞ்ச் பண்ணும், ஓகேவா. ஏன்னா வந்து கிளைமேட் வந்து பார்த்தோம்னா ஒரு லாங் பீரியடுக்கு வந்து எடுப்பாங்க, எடுத்துட்டு அதை வந்து எல்லாமே வந்து ஒரு நோட் பண்ணிப்பாங்க, சிஸ்டமேட்டிக்காக வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க, ரெக்கார்ட் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பண்ணிட்டு எவ்வளோ எது எந்த இந்த ஒரு காலகட்டத்தில் இதுதான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது வெதர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கிளைமேட்டே அது பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் சில இடங்களில் வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் உலகத்தில் வந்து ஒவ்வொரு நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. ஸோ நிறைய இடங்களில் வந்து பார்த்தோம்னா நிறைய நாடுகளில் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு கண்ட்ரியில வந்து பார்த்தோம்னா வந்து இந்த ஒரு வெதருங்கிற மேட்டரே இருக்காது. அதாவது பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் அப்படி கண்டினியூஸாக ஒரே மாதிரியே இருக்கும், கண்டினியூஸாக வந்து பார்த்தோம்னா ஒரே மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும், அட்மாஸ்பியர் கண்டிஷன் வந்து ஒரே ரொம்ப வெயில் அடிச்சுட்டே இருக்கும் ஒரு இடத்துல வந்து. அப்படின்னா வந்து அங்கே வெதர்னா என்னது மாறிட்டே இருக்கும் இல்லையா, அந்த வெதருங்கிற மேட்டரே அங்கே இருக்காது, எல்லாம் ஃபுல்லாக கிளைமேட் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் வந்து பார்த்தோம்னா வந்து அடிக்கடி மாறிட்டே இருக்கும், கிளைமேட்டுங்கிற மேட்டர் இருக்குது, அதிகபட்சமாக ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. இப்போ வந்து வெயில் அடிக்குது, நம்ம ஊரில் வெயில் அடிக்குது. ஸோ அந்த மாதிரி அதிகபட்சமாக ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து நடக்கவே நடக்காது, எல்லாம் மாறி வந்துட்டே இருக்கும். அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு கிளைமேட் அப்படிங்கிற விஷயமே வந்து அங்கே இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும், வெதர் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, இருக்குங்களா. ஸோ இதை வந்து பார்த்தோம்னா ஒரு வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். காய்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோவோட நான் செகண்ட் பார்ட் நான் பண்ண போகிறேன்.
அந்த செகண்ட் பார்ட்ல வீடியோல வந்து பார்த்தோம்னா இந்த கிளைமேட் அண்ட் வெதரோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதுல அதே சமயத்துல இந்த வீடியோ பத்தின ஏதாவது ஒரு ஒரு சஜஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு தோணுது அப்படிங்கும் போது ஏதாவது சொல்லணும் அப்படிங்கும் போது எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பா நீங்க இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணலாம். சோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம் கண்டிப்பா. சரி கைஸ், நம்ம வந்து செகண்ட் பார்ட்ல கண்டிப்பா பார்ப்போம். கூல்.